எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கமெண்ட்ல வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சரை பார்க்க போறோம். சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து அது எல்லாருக்குமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல்ல வந்து சயாட்டிகா ப்ராப்ளத்தை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி வந்து குயிக்கா ரிலீஃப் பண்ணணும், என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ரிலீஃப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு நாள் பத்தாது. பட் இன்னைக்கு ஒரு வீடியோல வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு, அது என்னன்னு பாக்கலாம். எனக்கு நடக்கும்போது நல்லா வலி குறையுது, சரிங்களா? ஆனா உட்கார்ந்த உடனே வலி தாங்க முடியாத அளவுக்கு ஒரு குடைச்சல் உண்டாகுது, பயங்கரமான வலி. நடந்தா நல்லா இருக்கு, அப்போ என்ன மாதிரி உடற்பயிற்சி செய்ய வேண்டும், சரிங்களா? நன்றின்னு அப்படி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அவங்க க்வெஸ்சன் என்ன பாத்தீங்கன்னா, கால் வந்து நடக்கும் போது நல்லா இருக்கு, ஓகேவா? எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒன்றும் தெரியல, பட் நடக்கும் போது நல்லா இருக்கு. உட்காந்தா எனக்கு கால் ஃபுல்லா குடைச்சல் உண்டாகுது அப்படின்னா, உங்களோட முதுகு தண்டி எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அதாவது ஆன்டீரியராவும் போஸ்டரியாவும் மூவ் ஆகும். அதாவது முன்ன பின் நகரும் போது உங்களுக்கு நர்வ் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும், புரியுதுங்களா? அந்த நரம்பு அழுத்தும் போது என்ன ஆகுனா, கால் பாதம் வந்து இருக்கும் எரிச்சல் உண்டாகும், கால் தொடவிற்கும் வந்து சில பேருக்கு வந்து வலி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன உடற்பயிற்சி பண்ணணும், இப்ப நான் பண்றேன், அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நல்லா ரிலீஃப் காமிக்கும். சில பேருக்கு வந்து படுத்தா ரிலீஃப் ஆகும், சரிங்களா? உட்காந்தா ஒரு பெயின் இருக்கு பாத்தீங்களா, நீங்க எந்த மாதிரி பொசிஷன்ல உட்காரணும், எப்படி வந்து ரிலாக்ஸேஷன் பொசிஷன் நம்ம படுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்க பாருங்க. அந்த பொசிஷன்ல படுத்தீங்கன்னா மசில் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், அண்ட் மசில் உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங்கா இல்ல அப்படின்னா இது போல பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கும். மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் இந்த கமெண்ட்டுக்கான ஆன்சருக்காக என்னென்ன உடற்பயிற்சி இவங்க நான் பண்ணணும், சரிங்களா? இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, சில பேர் சேம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து எனக்கும் இது மாதிரிதான் இருக்குது அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன், சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன், எப்படின்னா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கொடுக்குறேன், நீங்க பாருங்க, ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் பார்க்கலாம், ஓகேவா? பண்றேன், என்ன மாதிரி பொசிஷன் படுக்கணும், எப்படி ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும், சரியா? ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க. நம்ம சயாட்டிகா ப்ராப்ளத்துக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிலாக்ஸாகவும் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம படுப்போம். எப்பவுமே பண்றது அதுதான், சரிங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, காலை கொஞ்சம் வைடா வச்சுக்கோங்க. வைடா வச்சுட்டு வந்து முதுகெலும்பை வந்து கீழே நோக்கி அழுத்தணும், ஓகேவா? இது போல டவல் எடுத்துக்கோங்க. டவல் எப்படின்னா, இந்த பாருங்க, மடிச்சு இது போல நீங்க மடிச்சுட்டு நேரா போட்டுட்டு அதுல படுங்க, ஓகேவா? இந்த பொசிஷன்ல வந்து வச்சுட்டு படுங்க. படுத்துட்டு நீங்க முதுகெலும்பை வந்து கீழே நோக்கி அழுத்தணும், ஓகேவா? வைடா வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு வந்து இந்த லம்பா ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கர்வ் வச்சிருக்கும், இந்த இடுப்பு எலும்பு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து மெட் டவுல் நீங்க வச்சுட்டு அழுத்தணும். 1, 2, 3, 4, 5, ரிலாக்ஸ். இந்த வயிறு பகுதி ஷேக் ஆகுது பாருங்க. 1, 2, 3, 4, 5. நான் அழுத்தும் போது ரொம்ப ரிலாக்ஸா படுத்துட்டு, சரிங்களா? முதுகு தண்டில வந்து நீங்க இப்படி அழுத்தணும். இடுப்பை வந்து அதிகமாக ஃபுல்லாக தூக்காம இதை அழுத்த ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஸ்பைனல் கார்டு மட்டும் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அழுத்துங்க. 1, 2, 3, 4, 5. அழுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ஓகே. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. எதுக்கு நான் இந்த முறை பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இது புரியறதுக்காக, சரிங்களா? அழுத்துங்க. 1, 2, 3, 4, 5. புரிஞ்சுதுங்களா? 1, 2, 3, 4, 5. இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், சரிங்களா? செகண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காலை ரிலாக்ஸா வைங்க, இது எடுத்துருங்க. எடுத்துட்டு டவல் நல்லா பிரிச்சுட்டு, ஓகேவா, காலில் மாட்டிக்கோங்க. காலில் மாட்டிட்டு இது பாருங்க, இப்படி ஃபுல்லாக தூக்கணும். 1, 2, 3, 4, 5. ஓகே, திருப்பும். 1, 2, 3, 4, 5. திருப்பியும். 1, 2, 3, 4, 5. அதே போல இந்த பகுதி காலு, ஓகேவா? 1, 2, 3, 4, 5. தூக்குங்க. 1, 2, 3, 4, 5. அகைன் திரும்பி பண்ணலாம், ஓகே. 1, 2, 3, 4, 5. இந்த ரெண்டு எக்ஸசைஸ் வந்து முக்கியமாக இந்த பகுதியை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நடக்கும் போது எனக்கு வந்து பெயின் இல்லை, உட்காரும் போது பெயின் இருக்குன்னா ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணியாகும்.
லம்பார் லாரோசிஸ் சொல்லக்கூடிய இந்த முதுகு தண்டு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதியில வந்து உங்களுக்கு போன் மூவ் ஆகிறதுக்கு லிகமெண்ட் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்காது. அந்த ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் எக்சைஸ் வந்து பிரஸ் பண்றீங்க, ரெண்டாவது வந்து டவல் மாட்டி கால் தூக்குறீங்க, மூணாவது என்ன பண்றீங்க அப்படின்னா மூணாவது என்ன பண்றீங்கன்னா கால் ரிலாக்ஸ் ஆவீங்க, ரிலாக்ஸ் வச்சுட்டு ஒன் ஓகே டூ இப்படி த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் எப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போதுங்களா, ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் ஓகே, ரிலாக்ஸாக பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் சீக்கிரமா அண்ட் என்னை ஆன்லைனில் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியல இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் ஓகே பாய்.